என்னை எமோஷன் பண்ணாத டெமாலிஷன் பண்ணிடுவேன். அப்படி என்னடா சொன்ன? காஞ்ச மிளகால இருக்குது காரம், இந்த உடம்புல இருக்குது வீரம். இந்த மாதிரி நம்மள பதற விட்டு பஞ்சராக்கின தமிழ் டப்பிங் சம்பவங்களை டப்பிங் பரிதாபங்கள்ல முன்னாடியே மூணு பாட்டா பார்த்தோம். அதோட நாலாவது பாட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீ கேட்கவே இல்ல, பாத்தியா டிக்கெட் வந்து சினிமா டிக்கெட்டா? எப்பவுமே டப்பிங் பரிதாபங்கள்லாம் மகேஷ் பாபு படம் ஒன்னாவது இருக்கும். அந்த வகையில இதுதாண்டா போலீஸ் படத்துல வில்லன் தன்னை புலின்னு பில்டப் பண்ணிட்டு இருப்பாரு. ஓ மிரக்கலுக்கு பயப்படுற ஆள் கிடையாது இந்த டைகர் டேவிட், புலி புலி புலி. அதுக்கு ஹீரோ வில்லனை விட கேவலமா வில்லனோட அம்மாவையே அசிங்கப்படுத்துற மாதிரி எழுதி விட்டுருக்கானுங்க இந்த டப்பிங் டீம். ஓ மிரக்கலுக்கு பயப்படுற ஆள் கிடையாது இந்த டைகர் டேவிட், புலி 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 புலிடா. எவனை பார்த்தாலும் புலி, சிங்கம், எருமை, யானைங்கிறீங்க. உங்க அம்மா காட்டுக்கு போனாலா இல்ல அதுங்க உங்க வீட்டுக்கு வந்துச்சா? உங்க அம்மா காட்டுக்கு போனாலா இல்ல அதுங்க உங்க வீட்டுக்கு வந்துச்சா? என்னையத்தானே திட்ட சொன்ன, என்னைய திட்ட சொன்ன. எங்க ஆத்தா, என் சின்னத்தா மூணு தலைமுறைக்கு முன்னால செத்து போன கிளவியெல்லாம் விட்டு கிழிக்கிற. நம்ம ஊர்ல எப்படி லெஜண்ட் படத்துல லெஜண்ட் நடிச்சாரோ அதே மாதிரி தெலுங்குல ஒரு லெஜண்ட் படம் இருக்கு. சரி, யாருப்பா அந்த லெஜண்ட்னு பார்த்தா நம்ம பாலையா. இந்த லெஜண்ட் படத்துல வில்லனோட ஆளு எங்க ஊருக்கு வந்து எங்களையே அடிக்கிறியான்னு தான் கேட்பாரு. எங்க ஊருக்கு வந்து எங்களே அடிக்கிறியாடா? அதுக்கு நம்ம லெஜண்ட் என்ன சொல்றாருன்னு நீங்களே பாருங்க. எங்க ஊருக்கு வந்து எங்களே அடிக்கிறியாடா? ஊரு மாறினா தின்ற ஃபுட் மாறும், படுக்கிற பெட் மாறும்டா. பிளட் எப்படா மாறும்? பிளடி ஃபுட். ஊரு மாறினா தின்ற ஃபுட் மாறும், படுக்கிற பெட் மாறும்டா. பிளட் எப்படா மாறும்? பேசிக்கிட்டு இருப்பா வாயா நீ. நாகார்ஜுனா நடிச்ச ரகடாங்கிற தெலுங்கு படத்தை தமிழ்ல வம்புன்னு மாத்தி வறுத்து எடுத்திருப்பாங்க. இதே படத்துல நம்ம நாகார்ஜுனா வர்ற ஒரு சீன்ல இவனுங்க போட்ட டைலாக், இந்த படத்துல நாகார்ஜுனாவுக்கும் வில்லனுக்கும் ஏதோ ஒரு தகாத உறவு இருக்குமோன்னு டவுட் வர்ற அளவுக்கு எழுதி விட்டுருக்காங்க. மூடு வந்துச்சு, அதான் வந்துட்டேன். உனக்கு மூடு வரலனாலும் நான் விட்டுருக்க மாட்டேன் பிரதர். மூடு வந்துச்சு, அதான் வந்துட்டேன். உனக்கு மூடு வரலனாலும் நான் விட்டுருக்க மாட்டேன் பிரதர். ஐ லவ் யூ சொல்லாம துணியா கொடுக்க மாட்டேன். நான் ஏம்ல உனக்கு ஐ லவ் யூ சொல்லணும்? அது ஆண்டவன் விதி. வெளிய வந்தேன் ஒரே மிதி. மிதிச்சாலும் பரவாயில்ல, நீ ஐ லவ் யூ சொல்லு. எலே, நீ அந்த மாதிரி குரூப்பாலே. இது கூட பரவாயில்லங்க, ஹீரோயின் அனுஷ்கா நாகார்ஜுனா கிட்ட ஏதாவது உதவி வேணும்னா கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப சீப்பான டபுள் மீனிங் டைலாக் ஒன்னு போட்டு விட்டுருக்காங்க. உனக்கு எங்கிட்ட இருந்து ஏதாவது உதவி வேணும்னா கேளு. ரெண்டு இட்லி ஒரு வடை வேணும், கிடைக்குமா கண்ணு? ரெண்டு இட்லி ஒரு வடை வேணும், கிடைக்குமா கண்ணு? புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த வம்பு படத்துல ஹைதராபாத் தலைநகரா கொண்ட இந்த ஹீரோ அடிக்கடி நான் மதுரைக்காரன் மதுரைக்காரன்னு சொல்லி நம்மளை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காப்ல. மதுரைக்காரன் அன்பு சத்யானா வம்பு, நீ கிளம்பு. மதுரைக்காரன் அன்பு சத்யானா வம்பு, நீ கிளம்பு. ஃபைட்டுக்கு நடுவுல கூட இந்த மாதிரி மொக்க மதுரைக்காரன் டைலாக் இன்னொன்னு இருக்கு. மதுரைக்காரன்டா, நட்புன்னா உயிரையே கொடுப்பேன், பம்புன்னா பகுந்துருவேன். நம்ம ரவிதேஜா படம் இல்லைனா இப்படி டான்ஸ் சீனுங்கிற படத்துல ரவிதேஜா வில்லன் கேங்ல போய் சேர்றதுக்கு போயிருப்பாரு. அப்ப அங்க இருக்கிற அல்லக்கையும் ரவிதேஜாவும் எப்படி ஒரு ஹெல்த்தியான ஆர்குமெண்ட் பண்றாங்கன்னு பாருங்க. உன்ன மாதிரி கேள கூவல எங்க அண்ணா சேர்த்து பாரு நினைக்கிறியா? உன்ன மாதிரி கிறுக்கு கூவ சேர்க்கும் போது என்ன சேர்த்துக்க மாட்டாங்களா? இதே டான்ஸ் சீன் படத்துல யாரோ ஒரு மிகப்பெரிய கவிஞர் எழுதின ஒரு கவித்துவமான பாடல் இருக்கு, அதை கேட்டு வைப் பண்ணிட்டு வாங்க. இடைய பார்த்தா இருண்டு போகும், தொட்டு பார்த்தா செந்தூர பூவு, எல்லாம் சேர்ந்த அரிசைய பூவே.
அங்கமெல்லாம் அத்தி பூவு, இடைய பார்த்தா இருண்டு போகும். இந்த ஜெயம் பட வில்லன் நடிச்ச ஸ்டாலின் படம் தான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே ரவுடிக்கும் ரவுடிக்கும் வாய் சண்டை, அதை ஊரே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம தமிழ் டப்பிங் டீம் எப்படா கெட்ட வார்த்தைய போடலான்னு சான்ஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்து சான்ஸ் கரெக்டா யூஸ் பண்ணிருக்கானுங்க. ஒன்ன மாதிரி பொட்ட பாடி இந்த ஊர்ல இல்ல, இந்த உலகத்திலே கிடையாது. பொட்ட பாடி யாருன்னு இப்பவே இங்கேயே தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம், இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? தனியா. இதே ஸ்டாலின் படத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டு வில்லனை பத்தி ஹீரோட்ட பில்டப் பண்ற மாதிரி ஒரு சீன், அதுல வாய்க்கு வந்ததை எழுதி விட்டுருக்காங்க இந்த டப்பிங் டீம். ஜெயம் வில்லனை தளபதி கூட கம்பேர் பண்ணி எழுதி வச்சிருக்காங்க. போய் தளபதி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்தீங்களா? பொதுவா டப்பிங் படங்கள்ல ஊரு பேரு ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி நேம் போர்ட்ல எல்லா தெலுங்குல இருக்கிறத அப்படியே தமிழ்ல மாத்தி கிராபிக்ஸ்லயே சித்து விளையாட்டு காட்டுவாங்க. ஆனா பிரபாஸ் நடிச்ச தர்மசக்கரம் படத்துல ஃபர்ஸ்ட் சீன்லயே கல்யாண மாப்பிள்ளையான பிரபாஸ் எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு கல்யாண பத்திரிகையிலேயே எழுதி வச்சுட்டு ஓடி போயிருப்பாரு. இந்த லோ பட்ஜெட் டப்பிங் டீம் பத்திரிகையில எழுதி இருக்கிறது தமிழ்ல மாத்திரன்னு கல்யாண பத்திரிகையிலேயே பிரபாஸ் டைப் பண்ணி பிரிண்ட் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற படத்தோட பேரு காரியவாதி. இந்த மாதிரி டைட்டில் எல்லாம் எங்க இருந்தா புடிக்கிறீங்க? என்ன பண்ண அவனே கேளுங்க. என்ன பண்ண? சரிமா சொல்லு. எப்படி டப்பிங் படங்கள்ல ஆர்டிஸ்டுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாம செட்டே ஆகாத வாய்ஸ் போட்டு விட்டுறத முன்னாடி பாட்ஸ்லயே பார்த்தோம். இந்த காரியவாதி படத்துல ஒரு சின்ன பையனுக்கு போய் பெரிய ஆள் வாய்ஸ் போட்டு விட்டுருக்காங்க. தங்கராசு விடுங்க இருக்கு. நான் தான் அங்க இல்லையே, எனக்கு எப்படி தெரியும்? இத கூட தாங்கிக்கலாம். ஆனா நம்ம இளைய திலகம் பிரபு கவிதைங்கிற பேர்ல ஏதோ ரைமிங்க போடுறேன்னு உளர்ற மாதிரி எழுதி விட்டுருக்காங்க இந்த டப்பிங் டீம். அடர்த்தியான கரும்பு தோட்டம், உள்ளுக்குள்ள பேய ஒளிச்சு வச்சிருக்க, பயமுறுத்தி இருக்க என்ன நிறைய பொடி சிரிக்கு. இவன் சாதாரண ஆள் இல்ல, என்ன மாதிரி கிடையாது. உன் தோட்டத்துல புயல உண்டாக்குற வீரன் ஜென்மஸ்தானம் அப்படிங்கிற படத்துல நம்ம அடி வயிறையே கலக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. தெலுங்குலயே இந்த கான்செப்ட்ல தான் இருக்கும், ஆனா நமக்கு தமிழ்ல கேட்க ரொம்ப நாராசமா இருக்கும். நம்ம நாட்டுல பெரும்பாலான இடங்கள்ல ஹோலி பண்டிகை அன்னைக்கு ஆடைகள் தினமா கொண்டாடிட்டு இருந்தாங்க. புத்தியில இருக்கிற எல்லா திருமணமான பெண்களும் ஹோலி பண்டிகை அன்னைக்கு உடம்பு பூரா சாயத்தை பூசிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற நீர்வீழ்ச்சிக்கு போய் அவங்களுடைய ஆடைகள் எல்லாம் எடுத்து தண்ணியில விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் தண்ணியில மிதந்து வர்ற அந்த ஆடைகளுக்காக அவங்களோட புருஷங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஆம்பளைக்கு எந்த ஒரு பொண்ணோட ஆடை கிடைக்குதோ சொல்லுப்பா, அந்த ஆடைக்கு சொந்தமான பெண் அன்னைக்கு ராத்திரி அந்த ஆம்பளை கூட இருக்கிறது தான் அவங்களோட வழக்கம். என்ன ஒரு கலாச்சாரம், இத நாம விட்டு கொடுக்கலாமா? அதையும் மட்டும் சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க, அடுத்து சொல்ல போறது கேட்டீங்கன்னா ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. அதனாலதான் இந்த வழக்கத்தை இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலான் இருக்கேன். எல்லா புருஷங்களும் அவங்களோட கார்கீய நான் இங்க ஒரு டப்பா வச்சிருப்பேன், அதுக்குள்ள போடணும். ஒவ்வொரு ஆம்பளையா வந்து அதுல இருந்து ஒரு கீ எடுக்கணும்.
இந்த கேமுக்கு நேம் என்னங்க? யாருக்கு எந்த காரோட கீ கிடைக்குதோ அந்த கார் ஓனரோட மனைவி இன்னைக்கு ராத்திரி மட்டும் இவரோட ஜோடியா இருக்கலாம். கார் ஓனரோட மனைவி இன்னைக்கு ராத்திரி மட்டும் இவரோட ஜோடியா இருக்கலாம். கர்ம கர்மா ஊராடாது. என்ன இதுக்கு அப்புறம் வரப்போற டயலாக கேளுங்க. My father honor will last, so I listen only what they are telling. Like that, like this, if you do something twisted to getting away from me, Omala will cut you to death tree. டேய் அட கர்ம பச்ச காட்டறி பிறந்தவளே, என்னையா அது? எல்லா வார்த்தையும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்ச இவங்களுக்கு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியல பாத்தீங்களா? அதுதான் நம்ம லாங்குவேஜோட பவரே. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ஏதோ பருத்தி வீரனை டப் பண்ணிருக்காங்க, மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஞாயிற்றுக்கிழமை பிரைம் டைம்ல போடுற கில்லி படத்தை போய் இப்படி கொண்டு எடுத்திருக்காங்களே, அதை மட்டும் மன்னிக்கவே முடியாது. Who are you, Dayu? Huh? Wrong. Da, take control from me, I'll end it again. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். இவங்கலாம் பண்றது ரொம்ப தப்பு சார். பிரகாஷ் ராஜ் வாய்ஸாவது ஓரளவு பரவாயில்ல, ஆனா விஜய்க்கு ஒரு வாய்ஸ் போட்டுருப்பாங்க பாருங்க, அது காது கொடுத்து கேட்கவே முடியாது. See is your life னு I know now. Your life is how important you are, that much my life is important to me. ஒழுங்கா இருக்கணும், சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. அம்மா வயிற்றுக்குள்ளேயே Do you even know it's bare dark inside there? There's no Netflix, no Amazon Prime, no couch and no beanies. How am I going to survive in there? அடிங்கோய்யால என்ன சின்ன பலத்தரமா இருக்கு, நன்னாரி பயலே. பிச்சப்படி பிச்சப்ப காலி பலவர ராஸ்கர் ஈத்ர. நமக்கு பிடிச்ச பாட்டை என்ஜாய் பண்ணி கேட்டோம்னா அது வைப், அதே பாட்டை டப்பிங்ல கேட்டோம்னா அது பேட் வைப். அந்த மாதிரி பேட் வைப் பண்ற பாடல்களை இப்போ கேட்கலாம். தமிழ்ல 1 பில்லியன் கிராஸ் பண்ண ஒரே சாங்கான ரவுடி பேபியோட மலையாள வெர்ஷனை போன வீடியோலயே பார்த்தோம். இப்போ இதோட சிங்கள வெர்ஷனை கேக்குறப்போ மலையாளம் எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுது. பொம்பளையாடாவ டென்ட் கோட்டையில கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி கிளி கிளி கிழிச்சிட்டாடுங்க. அடுத்து பார்க்க போற சாங் புட்ட பொம்மை. புட்ட பொம்மை பாட்டு சிங்களத்துல சூக்குன்னு கெட்ட வார்த்தை வர்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. அது மட்டும் நுப நத்தீவமாய் நட்டு வேணையமோ மட்ட வேணைய தட்டமோ சண்டானா சண்டானா அட்டுவேன் தாங்க முடியல எனக்கு. நீ பாருங்க படத்துல வந்த தங்கமே சாங் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. தங்கமே பொன்னத்தா அது சிங்களத்துல ரீமேக் பண்ணது கூட பரவாயில்லங்க, அது சிங்கள நயன்தாராவ பார்க்கவே முடியல. பழைய தமிழ் பாட்டு கூட இவனுங்க எடுத்து இப்போ ரீசெண்டா ரீமேக் பண்ணிட்டு இருக்கானுங்கப்பா. உன்னை நினைத்து படத்துல வந்து இந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா? இந்த பாட்டை நேத்து தான் ரீமேக் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. இது வந்து எனக்கு வந்து ரொம்ப எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இத்தனை வருஷமா நினைச்சிட்டு இருந்து இப்படி சொல்றாங்களே,
என்ன பண்றது? ஆனா இவ்வளவு நேரம் பார்த்தது கூட ஒரு புறம் சகிச்சுக்கலாங்க. வாரிசு தெலுங்கு வருஷன் ஒரு வேலையை பார்த்து விட்டு இருக்காங்க பாருங்க. என்னடா வார்த்தை இது? ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமானங்கள் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு, அவங்கள பற்றி தெரியும் எங்களுக்கு. அதனால் முன்கூட்டியே தடுக்கிற முயற்சியில் தான் ஈடுபட்டோம்.